சினிமாவில் சம்பாதிச்சதை சினிமாலேயே முதலீடு செய்து அந்த சினிமாவை காப்பாற்றுறது நம்ம உலகநாயகன் கமலஹாசன் கிட்டத்தட்ட கமலோட இதே ரூட்டை தான் நடிகர்கள் பார்த்திபன் பிரகாஷ்ராஜ் இவங்கெல்லாம் பயணிக்கிறாங்க சரிப்பா கமலை தவிர வேற எந்த ஹீரோவுமே சினிமாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுறாங்களே அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வருது இல்லைங்களா அந்த கேள்விக்கு பதில் தந்திருக்காரு நம்ம நடிப்பு நாயகன் சூர்யா அவர்கள் ஏன்னா ஏற்கனவே பாருங்க அவர் டூ டி என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற ஒரு தயாரிப்பு கம்பெனியை ஆரம்பிச்சிட்டாரு அது மட்டும் இல்லாமல் நல்ல தரமான படங்களை அந்த படத்தின் மூலம் அந்த கம்பெனி மூலம் தயாரிக்கிறார் உதாரணத்துக்கு ஜெய்பிஎம் சொல்லலாம் இது எல்லாத்தை விட இன்னும் ஒருபடி மேலே போயிருக்காரு நம்ம சூரிய அவர்கள் என்னென்னா இப்போது ஒரு முக்கியமான ஐந்து தியேட்டர்களை வந்து லீஸுக்கு எடுக்க போறாராம் அதுவும் அந்த நோக்கம் எதுக்கு அப்படின்னா எல்லாம் வந்து தியேட்டர் சரியில்லாதாலேயே ஊர் பக்கம் வந்து ஆடியன்ஸ் அவ்வளவா வரமாட்டாங்க ஆனால் டிக்கெட் ரேட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா மழையளவுக்கு விற்கிறாங்க ஸோ இதையெல்லாம் கருத்தில் கொண்ட சூர்யா அவர்கள் குறிப்பிட்ட ஒரு ஊரில் அஞ்சு தியேட்டரையும் வந்து லீஸுக்கு வாங்கி அந்த தியேட்டர்ஸ் வந்து புதுப்பிச்சு ஆடியன்ஸ் வந்து தியேட்டருக்கு வர்றதையே ஒரு அனுபவம் மாற்றணும் அப்படிங்கிற முடிவுட்ருக்காராம் இதனாலேயே ஒரு இந்த தியேட்டர் வாங்குற விஷயத்தில் வந்து ரொம்பவே தீவிரமாக காட்டிகிட்டு இருக்காராம் ஸோ இந்த சூர்யா அவர்கள் வாங்க போகிற தியேட்டர் இருக்கிற ஊர் எது அப்படின்னு நாம் போது ஒரு தகவல் வந்திருக்கு அந்த ஊர் சேலம் அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் நமக்கு உறுதியான தகவல் இல்லை அப்படிங்கிறத உண்மை ஏன்னா சேலத்தில் தான் அஞ்சு தேட்டர் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு வந்து தகவல் அதையும் மீறி பல ஊர்கள் இருந்தாலும் கூட சூர்யா அவர்கள் வந்து சேலத்தை வந்து கருத்தில் எடுத்துக்காராம் பொறுத்திருந்து பார்ப்போம் கடைசி நேரத்தில் அவருடைய முடிவு மாறலாம் இருந்தாலும் கூட எந்த ஊராக இருந்தாலும் சூர்யா அவர்கள் அஞ்சு தேட்டரை லீஸுக்கு எடுத்து திரைப்படங்களை வெளியே வர போகிறாரு அப்படிங்கிறது உண்மையாலுமே சினிமாவை நேசிக்கிற ஒவ்வொருக்கும் வந்து ஒரு இனிப்பான செய்தி அப்படின்னே சொல்லலாம் இந்த செய்திகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள் இப்படி கருத்தை கவனமாக சொல்றீங்க உங்கள் ஃப்ரெண்டு ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்